அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 69. இன்றைய நிகழ்வில இரண்டு மாணவர்கள் இங்கே நூல் கருத்துரை செய்வதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். ஒரு மாணவர் மலேசியாவில் இருந்து வருகின்றிருக்கின்றார், செல்வி கௌசல்யா நேத்ராஸ் அவர்கள், ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு மாணவி. எப்பொழுதுமே ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தை சார்ந்த மாணவர்களினுடைய அந்த குரலும் மொழி உச்சரிப்பும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை தோற்றுவிக்கும் அதே அந்த வரிசையிலே இன்று கௌசல்யா நேருதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். முதலாம் ஆண்டு மாணவி என்றால் கூட கல்லூரியிலே ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் பல செயல்பாடுகளை முன்னின்று செய்யக்கூடிய மாணவியாக இவர் செயல்படுகின்றாராம். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்திலே தொழில்நுட்பம் சார்ந்த அறிவும் ஆற்றலும் நிறைந்த மாணவி கௌசல்யா அவர்கள். புத்தகம் வாசிப்பதிலே மிகு ஆர்வம் மிகுந்த மாணவியாகவும் இருப்பதாக அவருடைய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார். எப்பொழுதுமே புதிதாக ஒரு கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது தயக்கமும் அச்சமும் ஒரு கூச்சமும் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்த ஒரு மாணவியாக, நல்ல செயல்பாடுடைய மாணவியாக இருக்கக்கூடிய கௌசல்யா நேருதாஸ் அவர்கள் இன்று நம்மிடையே ஒரு தன்னம்பிக்கை நூலை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். லட்சிய பயணம் என்ற ஒரு நூல், அந்த தலைப்பை பார்த்தவுடன் அப்படி தோன்றுகிறது. ஆசிரியர் இளவழகு அவர்கள் எழுதியிருக்கின்றார். எனவே மாணவர்கள் அந்த என்ன சொல்றது, தன்னம்பிக்கை நூல் குறித்து பேசுவதும் அதை சார்ந்து இயங்குவது என்பதும் அவர்களுக்கான ஒரு தனித்த களத்தை ஏற்படுத்தும். எனவே நல்லதொரு நூலினை தேர்ந்து இங்கு நூல் கருத்துரை நிகழ்த்துவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவி மலேசியாவை சார்ந்த கௌசல்யா நேருதாஸ் அவர்களை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். வணக்கம், வருக கௌசல்யா நேருதாஸ் அவர்களே. அடுத்ததாக எங்கள் கல்லூரியை சார்ந்த மாணவி, இரண்டாம் ஆண்டு தாவரவியல் துறையிலே பயிலக்கூடிய மாணவி திருமதி முத்து வினோ அவர்கள். முத்து வினோ இளநிலை படிக்கக்கூடிய காலத்திலேயே திருமணமாகி வருகின்றார். எப்படி இரண்டையும் சமநிலையில், ஒருபுறம் கல்வி மற்றொரு புறம் குடும்பம், இரண்டையும் சமநிலைப்படுத்தி படித்து விடுவாரா என்று கூட நான் சில நேரங்களிலே அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுவது உண்டு. ஆனால் இளநிலை மாணவியாக இருந்தால் கூட இரண்டையும் சமநிலையிலே சரிசமமாக, கல்வி ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் என்று இரண்டையும் ஒரு சரிசமமாக பார்க்கக்கூடிய கடந்து செல்லக்கூடிய மாணவியாக அவர் இருப்பதை நான் பல நேரங்களிலே கவனித்திருக்கின்றேன். சில கேள்விகளை வகுப்பறைகளில் நாங்கள் தொடுப்பதுண்டு. தாவரவியல் துறை சார்ந்து ஏன் இலைகளில் புள்ளி புள்ளியாக தெரிகிறது, மழை பெய்தால் கூட ஏன் அப்படி ஒரு அந்த இலைகளில் தென்படுகிறது என்று கேட்டால் கூட மறுநாளே ஆசிரியர் பெருமக்களிடம் கேட்டு வந்து அதற்கான விடையை பகிரக்கூடிய ஒரு தேடல் நிறைந்த மாணவிதான் முத்து வினோ. தமிழில் நல்ல ஆர்வம் மிகுந்த மாணவி, எப்பொழுதுமே வகுப்பறையில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர், தமிழ் நூல்கள் சார்ந்து நிறைய வாசித்திருக்கின்றார். சிறுகதை எழுதக்கூடிய மாணவி, கவிதைகள் எழுதுவதிலும் அவருக்கு மிக ஆர்வம் உண்டு. படைப்பாற்றலும் துறை சார்ந்த தாவரவியல் அறிவும் வாய்க்க பெற்ற திருமதி முத்து வினோ அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். அவர் இன்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நூல் வேலராமமூர்த்தி அவர்களினுடைய குருதியாட்டம். வேலராமமூர்த்தி என்றவுடன் நமக்கெல்லாம் சில நாவல்களும் நினைவுக்கு வருகின்றன. குற்றப்பரம்பரை, பட்டத்து யானை போன்ற நாவல்களை எல்லாம் எழுதியிருந்தால் கூட அவர் திரைப்படத்திற்கும் திரை வசனம் எழுதி வருகின்றார். சில சிக்கல்களை எதிர்கொண்டால் கூட தன்னுடைய எழுத்துப்படியையும் அந்த திரைப்பட பணியையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய எழுத்தாளராக, ஒரு கள ஆய்வு செய்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய வேலராமமூர்த்தியினுடைய இந்த தலைப்பு என்பது ஒரு குறியீட்டு தலைப்பாக இருக்கிறது. எனவே அந்த குறியீட்டு தலைப்பை நாங்களும் அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றோம். நல்லதொரு நூலினை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய மாணவி, தாவரவியல் துறையினுடைய மாணவி திருமதி முத்து வினோ அவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்று அறிமுகம் செய்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. முதலாவதாக நூல் கருத்துரை வழங்குவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் இளங்கலை கல்விக்கான அணிய நிலை மாணவி செல்வி கௌசல்யா நேருதாஸ் அவர்களை, இளவழகு அவர்களினுடைய லட்சிய பயணம் என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவினிலே கடந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. சிவகாசி ஐயனாடா ஜானகி அம்மா கல்லூரி தமிழ்துறையின் பொறுப்பாளர்களே,
நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா, முனைவர் வினோத் ஐயா, முனைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களான சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் ஆய்வியல் பிரிவின் தலைவர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் ஐயா அவர்களுக்கும், இத்தளத்தில் இணைந்திருக்கும் இதர பேராசிரியர்களுக்கும், விரிவுரையாளர் பெருமக்களுக்கும், தமிழ் உள்ளங்களுக்கும் எனது இனிதான வணக்கம். இன்று இந்த இனிய வாசிப்பு முற்றத்தில் நான் கருத்துரைக்க உள்ள நூலின் தலைப்பு லட்சிய பயணம் எனும் மலேசிய நாவலாகும். இந்த நாவலானது 35 அத்தியாயங்கள் கொண்டு 260 பக்கங்களான ஒரு நாவலாகும். இந்த நாவல் 1983 ஆண்டில் நூலாக உருப்பெற்றது. இதனை எழுதியவர் மலேசிய பன்முக படைப்பாளரான பாவலர் திரு ஐ இளவழகு அவர்கள் ஆவார். பாவலர் ஐ இளவழகு அவர்கள் மலேசியாவில் உள்ள பேராக் மாநிலத்தில் 1941 பிறந்து வளர்ந்தவர். இவரின் இயற்பெயர் ஆறுமுகம். இவர் 1960 முதல் சுமார் 60 ஆண்டுகளாக எழுத்துத் துறையில் ஈடுபட்டு வருகின்றார். இவர் கவிஞராக, கவி சிறுகதை ஆசிரியராக, நாவல் ஆசிரியராக, கட்டுரையாளராக, இதழாசிரியராக, பேச்சாளராக பல்வேறு தளங்களில் இயங்கி வருகின்றார். கட்டுரை, கவிதை, சிறுகதை, நாவல் என 6 தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அதோடு இலக்கிய துறையை சார்ந்த பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றுள்ளார். மலேசிய, சிங்கப்பூர், தமிழ்நாடு இதழ்களிலும் நாளிதழ்களிலும் பல படைப்புகளை எழுதியுள்ளார். இவரின் மூத்த சகோதரர் தான் இந்தியாவின் பெங்களூரில் வாழ்ந்து அண்மையில் இறந்த மலேசிய கவிவானவர் என புகழப்படும் கவிஞர் ஐ உலகநாதன் அவர்கள் ஆவார். ஐ இளவழகு எழுதிய லட்சிய பயணம் எனும் இந்த நாவல் 1972 மலேசிய எழுத்தாளர் சங்கத்தால் நடத்தப்பட்ட நாவல் போட்டி ஒன்றில் முதல் பரிசை வென்ற சிறப்பிற்குரிய நாவலாகும். பின்னர் இது மலேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சங்கமணி என்ற இதழில் தொடராக வந்து வாசகர்களின் நல்ல கவனத்தை பெற்றது எனலாம். இந்த நாவலானது மலேசிய கல்வி அமைச்சின் எஸ்பிஎம் தமிழ் இலக்கிய தேர்வுக்கான பாட நூலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மலேசிய நாவல் எனும் சிறப்பிற்குரியதாகவும் விளங்குகிறது. இந்த நாவல் எழுதப்பட்டதற்கான நோக்கங்கள் 2. முதலாவதாக, மலேசிய தோட்டப்புற தொழிலாளர்களின் வாழ்க்கையை சித்தரிப்பது. எவ்வாறு இந்தியர்கள், தமிழர்கள் தோட்டப்புறத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் அனுபவித்த வாழ்வியல் சிக்கல்கள், எதிர்நோக்கிய பிரச்சனைகள், துயரங்கள், அதிகார வர்க்கத்தின் போக்குகள், தோட்ட துண்டாடல், தமிழ் கல்வி, குடிப்பழக்கம் என பல சமூகவியல், பொருளாதாரம், அரசியல், கல்வி சார்ந்த சிக்கல்கள் போன்றவற்றை இந்த நாவலில் பேசப்பட்டுள்ளன. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தோட்டப்புற மக்களின் வாழ்வியலை நம் கண்முன்னே படம் பிடித்து காட்டவே இந்த நாவல் எழுதப்பட்டுள்ளது எனலாம். இரண்டாவதாக, இந்தியர்கள் மத்தியில், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் மத்தியில் தன் முனைப்பையும் லட்சிய நோக்கையும் விதைக்கவே இந்த நாவல் எழுதப்பட்டதாகவும் நாம் பார்க்கலாம். நாவலாசிரியர் வெறும் மலேசிய தோட்டப்புற தமிழர்களின் வாழ்க்கை சிக்கலை மட்டும் சொல்லாமல் எப்படி அவர்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் எனும் தன்னுடைய ஆதங்கத்தையும் கருத்தாக இதில் வெளியிட்டுள்ளார். எழுத்தாளர் ஐ இளவழகு தான் வாழ்ந்த தோட்டத்து வாழ்வை பாடம் எனும் தோட்டத்தில் கதாநாயகன் மருதன் வாழ்ந்ததாக கதையை பின்னியுள்ளார். இந்த நாவலில் காட்டப்படுகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த தோட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களாவர். அவர்களில் சிலர் இன்னமும் அங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எழுத்தாளர் தாம் வாழ்ந்த வாழ்வை தான் கண்முன்னே பார்த்து அனுபவித்த உண்மைகளை சிறிது கற்பனை கலந்து இங்கு லட்சிய பயணமாக இந்த நாவலை படைத்துள்ளார் எனலாம். மலேசிய தோட்டப்புற தமிழாளர்களின் வாழ்வியலை பல நூல்கள் பேசினாலும் தமிழக எழுத்தாளர் அகிலன் எழுதிய
பால்மர காட்டினிலே மிக முக்கியமான நாவலாகும். எழுத்தாளர் அகிலன் சுமார் ஒரு மாத காலம் மலேசியாவில் தங்கி அந்த நாவலை எழுதியதாக கூறுவர். ஒரு மாதம் வந்து பார்த்து எழுதிய அகிலனின் நாவலே சிறப்பானதாக இருந்தால் தோட்டத்திலேயே பிறந்து வளர்ந்து அடிமை தொழிலாளியாக வாழ்ந்து எழுதிய ஒரு படைப்பாளரின் படைப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக வாசிப்பதற்கு மிக சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. இந்த நாவலின் மைய கதையானது எவ்வாறு ஒரு லட்சிய நோக்குடைய இளைஞன் அடிமைத்தனத்தை எதிர்த்து பல போராட்டங்களுக்கு பிறகு தன்னுடைய விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் உழைப்பாலும் ஒரு தோட்டத்திற்கே முதலாளி ஆகிறான் என்பதுதான் கதையின் முடிவாக அமைகிறது. இதில் செயற்கைத்தனம் தெரிந்தாலும் அக்காலகட்டத்தில் குறிப்பாக 1960களில் மலேசியாவில் தோட்ட துண்டாடல் நிகழ்ந்த போது துன் சம்பந்தன் எனும் மலேசிய இந்தியர்களின் தலைவர் 10-10 வெள்ளியாக மக்களிடம் வசூலித்து 18 தோட்டங்களை வாங்கி தொழிலாளர்களை தோட்ட முதலாளிகளாக ஆக்கிய வரலாறும் மலேசியாவில் நடந்தது என நாம் மறந்துவிட முடியாது. இது எவ்வாறு சாத்தியம்? ஒரு தலைவனால் 18 தோட்டங்கள் வாங்கப்பட்ட போது ஒரு இளைஞனால் முடியாதா? மனமுண்டானால் மார்க்கம் உண்டு என்று துன் சம்பந்தன் நிரூபித்தார். இதையே இந்நாவலாசிரியரும் இன்றைய இளைஞர்களுக்கு பாடமாக காட்ட முயல்கிறார். இக்கதையின் நாயகன் மருதன் தோட்டப்புற தொழிலாளியின் மகனாவான். நன்கு படித்து இருந்தும் குடும்ப வறுமையினால் கல்வியை தொடர முடியாமல் அதே தோட்டத்தில் அடிமை தொழிலாளி ஆகிறான். அதே சமயம் தொழிலாளர்களின் சங்கத்திற்கு செயலாளராக இருந்து தோட்டத்தில் நிகழும் பல அநியாயங்களுக்கும் அவலங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க எண்ணி பல முயற்சிகளை எடுக்கிறான். அதற்கு அவனுடைய முயற்சிகளுக்கு அனைத்திற்கும் எந்த பலனும் கிட்டவில்லை. இதற்கிடையில் மலேசியாவில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தன் தந்தை தமிழ்நாட்டில் தன் பூர்வீக கிராமத்திற்கு சென்று அங்கு குடித்து அழித்து நோயோடு இருக்கின்றார். தந்தையின் இறப்பிற்கு பிறகு தோட்டத்தில் பல பிரச்சனைகள். மருதன் தோட்டத்தை விட்டு வெளியேறி பல விதமான போராட்டங்களை அனுபவிக்கின்றான். பின் சுயமாக சுய வியாபாரம் செய்த பிறகு எவ்வாறு ஒரு தோட்டத்தின் முதலாளியாக உருவாகிறான் என்பதை இந்த லட்சிய பயணத்தின் மைய கதையாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. தோட்ட வாழ்வின் அத்தனை அம்சங்களையும் விரிவாக சொல்கின்றது இந்த நாவல். ஒரு தோட்டத்து மண்ணில் நடைபெறும் காதல், வர்க்க வேறுபாடு, பிரிவு, திருமணம், குடும்பங்களுக்கிடையே நிகழும் சண்டைகள், தோட்டத்து திருவிழா, தீபாவளி பண்டிகை, மரண நிகழ்வு, சம்பள தினம், குழாயடி வம்புகள், தொழிற்சங்க போராட்டங்கள், தோட்டக்காடு, குடியிருப்பு லயன்கள், அடற்காடுகள் ஓரம் இருக்கும் நிறைகள், ரப்பர் மரம் சீவும் நுணுக்கம், பால் நிற்கும் விதம், பாலை சீட்டுகளாக்கும் தொழில்நுட்பம், மேனேஜர், கிராணி, கங்காணிகளின் அராஜகம், பாட்டாளிகளுக்கு நூதனமான தண்டனைகள், தோட்டத்து பள்ளிக்கூடம் என பல்வேறு கோணங்களில் தோட்டத்து மக்களின் வாழ்வையும் தோட்டத்து வண்ணங்களையும் முழுமையாக பதிவு செய்துள்ளது இந்த நாவல். வாசிக்கும் பொழுதே வாசகர்களுக்கு அவர்கள் அக்காலத்தில் வாழவில்லை என்றாலும் அந்த சம்பவங்களை நன்கு உணரக்கூடிய வகையில்தான் இக்கதையின் கதையோட்டம் அமைந்துள்ளது. இந்த நாவலை வாசிக்கும் பொழுது வாசகனுக்கு ஒரு தோட்டத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் அவன் கண் முன்னே நடப்பது போல் இருக்கும். உதாரணத்திற்கு நாவலில் ஒரு கட்டத்தில் தீபாவளி பண்டிகையின் போது எவ்வாறு தோட்ட மக்கள் துணிமணிகள் வாங்குகின்றனர், பண பற்றாக்குறையால் கடன் வைப்பதும், கடனோடு ஆண்டு முழுவதும் அள்ளல் படுவதும், தோட்டத்தில் வாழும் மூவின மக்கள்களின் வாழ்க்கை, இப்படியாக கடந்த காலத்திற்கு இந்த தலைமுறையினரை அழைத்து செல்கிறது இந்த நாவல். இன்னும் கூற போனால் அயலக தமிழர்கள் இந்த லட்சிய பயண நாவலை வாசிக்கும் பொழுது மலேசிய தோட்டப்புற தமிழர்களின் வாழ்வியலை நன்கு அறிந்து கொள்ள இயலும். இந்த நாவலின் மூலம் நமக்கு அறிய வருவது யாது என்றால், காலமெல்லாம் தோட்ட தொழிலாளியாகவே அடிமை வாழ்வில் உழன்று வரும்
தோட்ட சமுதாயம் எழுச்சி பெற்று முதலாளித்துவ நிலைக்கு உயர வேண்டும் என்ற சிந்தனையே இங்கு லட்சிய பயணமாக காட்டப்படுகிறது. உயர்ந்த கனவுகளை அடைவதற்காக ஒரு தோட்டப்புற இளைஞன் எடுக்கின்ற படிப்படியான முயற்சிகள் அவனை எவ்வாறு வெற்றி கனிகளை பறிக்க வைக்கின்றன என்பதை எழுத்தாளர் ஐ இளவழகு மிகவும் அழகான முறையில் காட்சிப்படுத்தியிருக்கின்றார். இஃது அனைவரும் படித்து உணர வேண்டிய மிலிஷிய நாவலாகும். இறுதியாக இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் வாசிப்பு முற்றத்தின் பொறுப்பாளர்களுக்கும் இப்போ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் ஆய்வியல் பிரிவின் விரிவுரையாளர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மனித வாழ்க்கை ஒவ்வொன்றிற்கும் ஏதேனும் ஒரு லட்சியம் நிச்சயமாக உண்டு. தோட்ட கூலியாக இருக்கக்கூடியவர் தோட்ட முதலாளியாக ஆக முடியும் என்று வெறுமனே வெற்று தன்னம்பிக்கையாக கூறி செல்லாது, ஒரு நாவல் வடிவமாக அவர்கள் சொன்னது போல தோட்ட தொழிலாளிகளினுடைய வாழ்வியலையும் இணைத்து உரைத்திருக்கக்கூடிய மிக அழகான நாவலை மிக அழகான தன் அழுத்தமான குரலின் மூலமாக இங்கு முன்வைத்த செல்வி கௌசல்யா நேருதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவது நூல் கருத்துரை, வேல ராமமூர்த்தி அவர்களினுடைய குருதியாட்டம் என்னும் நூலின் கருத்துரை வழங்குவதற்கு சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை இரண்டாம் ஆண்டு தாவரவியல் மாணவி திருமதி முத்துவினா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. பிறந்த சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். இங்குள்ள சான்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்னும் சச்சிதானந்தனின் வரிகளில் முன்வைத்து எனது உரையை தொடங்குகிறேன். நான் பேசுகிற நூல் வந்து குருதியாட்டம். இதர ஆசிரியர் வந்து வேலா ராமமூர்த்தி. இந்த நூலுக்கு குருதியாட்டம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த நூல்ல குறிப்பிடப்படுற சேது நாடு, அந்த நாட்டுல அந்த ஊர்ல திருவிழாவின் போது ஆண்கள் எல்லாமே உடல வைக்கோல போர்த்தி கொண்டு கையில் வாள் எடுத்து ஆடுவாங்க. அப்படி ஆடும்போது வாள் ஒருவர் மேல ஒருவர் பட்டாலும் அதை அவங்க பொருட்டா எடுத்துக்கிறதுனா, அந்த ஆட்டத்தின் போது குருதி விளைவா வருதுனால அந்த ஆட்டத்துக்கு குருதியாட்டம்னு, அதை மையமா வச்சு இந்த நூல் நகர்த்தப்பட்டதுனால அந்த நூலுக்கும் குருதியாட்டம்னு ஆசிரியர் பெயர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நூல் முழுக்க முழுக்க யாரை பத்தி பேசுதுன்னா, ரணசிங்கம் அப்படிங்கிற ஒரு மாமனிதன். அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு ஒரு நூல் எழுதுற அளவுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, ரணசிங்கம் யாருன்னா இதே சேது நாட்டுல பிறந்து வளர்ந்த ஒருத்தர் தான். அவர் அப்படி செஞ்ச பெரிய காரியம் என்ன அப்படின்னா, பெரிய காரியம்னு சொல்றது விட புனிதமான காரியம்னே சொல்லலாம். அவர் அக்காலத்துல ஆங்கிலேயருக்கு எதிராக பல போராட்டங்கள் நிகழ்த்தி தன் நாட்டு மேல வச்சிருந்த பற்றுக்காக பல செயல்களை செஞ்சவர். அவர் ஆங்கிலேயரோட கூர்மையான பலமான கனமான ஆயுதங்களை ஒரு வைக்கோல் போல முறித்து போடும் அளவிற்கு வலிமையானவர். ஆனா அவர் கொல்லப்பட்டாரு. ஆங்கிலேயர்களால மட்டும் கிடையாது, உள்நாட்டு துரோகிகளோட சூழ்ச்சியால கூட தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர் உள்நாட்டு மக்களுக்கு அரண்மனை தரேன், அது தரேன், இது தரேன்னு அவங்களை நம்ப வச்சு ரணசிங்கத்தை ஊர் மக்களோட துணையோடய கொண்டார். அதை நேர்ல பார்த்தது யாரு அப்படின்னா, ரணசிங்கத்தோட தங்கை அரியனாட்சியும் அவரோட பையன் துரசிங்கம் தான். இன்னொருத்தரும் பார்த்தாரு, தவசியாண்டி. அவரு ரணசிங்கத்துக்கு ஒரு நாவிதன். அவரு ரணசிங்கத்தை ஒரு முன்னோடியாகவோ ஒரு வழிகாட்டியாகவும் வச்சிருந்தவர். தான் ரணசிங்கத்தை நாடு எப்படிப்பட்டது, நம்ம நாட்டோட பெருமை எப்படின்னு கத்துக்கிட்டதே ரணசிங்கத்தை தான், ரணசிங்கத்திட்ட இருந்துதான். அவரை தன் கண் முன்னாலே கொண்டதுனால விரக்தியில ரவசியாண்டி அவரோட மகளை கூட்டிட்டு சேது நாட்டுக்கு வெளியிருக்கிற ஒரு காட்டுல போய் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. அரியனாட்சியும் துரசிங்கத்தையும் ஊருக்குள்ள விட்டா எங்க உண்மை தெரிஞ்சிடுமோன்னு அந்த உள்நாட்டு துரோகியை பயந்து அவங்கள ஒரு மலேசியா தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. இந்த ஊர் மக்களுக்கு தெரியும் தவசியாண்டி ஏன் காட்டுக்கு போனாரு அப்படின்னு. ஏன்னா ரணசிங்கத்தை கொன்னுட்டாங்க. ஆனா ஏன் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு இது நாள் வரைக்கும் அந்த மக்களுக்கு தெரியாது. காட்டுக்கு போன 20 வருஷத்துலயோ இந்த தவசியாண்டி ஒவ்வொரு உச்சிராத்திரியும் த கோழாங்கி அடிப்பாரு. அந்த ஊர் மக்கள் தரசிங்கத்தை கொன்னதுனாலதான் அடிக்கிறாங்கன்னு தெரியுமே தவிர ஏன் கொன்னாருன்னு யாருக்குமே தெரியல. இன்னொரு பக்கம் நாடு கடத்தப்பட்ட அரியனாட்சியும் துரசிங்கமும் அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கதான் அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர் கிடைக்கிறாரு.
இந்த நூல்ல ஆசிரியர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு செய்ய முயற்சிக்கிற விஷயமே இந்த சகோதரத்துவம் தான். அங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த இஸ்லாமிய சகோதரர் தான் துரசிங்கம். அவருக்கு வாய் பேச முடியாது. த தந்தையோட மரணத்தை த கண் முன்னாடியே பார்த்ததுனாலேயே அவரால் பேச முடியல. அந்த இஸ்லாமிய சகோதரர் தனக்கு தெரிஞ்ச வேல் வாள் வில் எல்லா வித்தையுமே அவனுக்கு சொல்லித்தராரு. இந்த இடத்துல ஆசிரியர் என்னை ரசிக்க வச்சு ஒரு வசனம் எழுதியிருக்காரு. என்னன்னா, தமிழனோட வீரம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எங்க போனாலும் அவ வீரம் அவகிட்டதான் இருக்கும்னு சொல்றாரு. நம்ம தமிழோட வீரம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க குறிப்பிடுறாரு அப்படின்னா, அந்த வேல் வில் வால் இந்த வித்தைகள்லாம் கத்துக்கிட்ட துரசிங்கம் உச்ச ராத்திரியில கூட ஒரு விலங்க குறிப்பாத்து அடிக்கிற அளவுக்கு வீரம் மிகுந்தவன். இப்படிதான் அந்த மலேசிய தீவுல ஒரு பாறை மேல அரியணாச்சி உட்கார்ந்துருக்கா. அப்போ இளவட்டமான ஒரு துரசிங்கம் கை உடம்பு முழுக்க கீரைகள் ரத்தங்கள் பச்சை நரம்பு வெளியே தர அளவுக்கு ஆக்ரோஷமான முகத்தோட வரான். அரியணாச்சிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு எட்டி பாக்குறா. அப்பதான் தெரியுது ஒரு சிறுத்தை இறந்து கிடக்குன்னு. அவனோட வீரத்தை அங்க ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா பதிய வச்சிருக்காரு. அரியணாச்சி அங்க இருந்த 20 வருஷமும் துரசிங்கத்துக்கு என்ன சொல்லி கொடுக்கறானா, நம்ம நாடு எத்தகைய பெருமை கொடியது, அதை எப்படிலாம் சர்வாதிகாரம் பண்றாங்க, அதை எதிர்த்து நம்ம எப்படி போராடணும், நம்ம அப்பா எப்படி போராடினாரு, அதை உள்நாட்டு மக்கள் சூழ்ச்சியால எப்படி அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி வளர்க்கறான். அரியணாச்சியும் துரசிங்கமும் 20 வருஷத்துக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு பயணம் பண்ண போறாங்க. அப்படி போகும்போது இந்த வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்த அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு தன் நீண்ட கூந்தல்ல பாதியை அறுத்து காணிக்கையா கொடுத்துட்டு வர அரியணாச்சி. இது மட்டும் இல்ல, அவங்க நாடு கடத்த போகும்போது ஸ்காட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி அவளை ரொம்ப துன்புறுத்துவா. அவகிட்ட அரியணாச்சி சொல்லிட்டு வருவா, காவல்துறைய துணையா வச்சுக்கிட்டு எங்களை அடிக்கிறது உங்களை பெருமை இல்ல, எங்களை இங்க மட்டும் இல்ல உலகத்தோட எந்த பகுதி கூட்டு போனாலும் நாங்க திரும்பி வந்து எங்க நாட்டை மீட்போம்னு சொல்லிட்டு போவா. அதே மாதிரி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவ கப்பல்ல ஏறி இந்தியாவுக்கு வருவா. அப்படி வரும்போதுதான் அரியணாச்சிக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, எந்த ஆங்கிலேயர் ரணசிங்கத்தை கொன்னாரோ, எந்த ஆங்கிலேயர் அவரை நாடு கடத்துனாங்களோ, அதே ஆங்கிலேயர் அதே கப்பல்ல சந்திப்பா. அவளை தண்டிக்கணும்னு ரொம்ப துடிப்பா. அப்ப என் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த கப்பல் பயணத்தின் போது அந்த ஆங்கில அதிகாரி முழு மது போதையில ஒரு பெண் தேவையை தேடி வருவான். அவரோட தேவையை புரிஞ்சுக்கிட்ட அரியணாச்சி அவனோட இறங்கி அந்த விஷயத்துல ஈடுபடுவா. இங்க ஆசிரியர் நம்மள அரியணாச்சிய ஒரு கெட்டவள காட்சிப்படுத்துற நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பின்னாடிதான் அவ எவ்வளவு பெரிய வீரமிக்க தமிழ் பெண்ணு நம்மளை உணர்த்து வச்சிருப்பாரு. இந்த புக்ல மொத்தம் 88 பக்கம் இருக்கு. 88 பக்கத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப படிக்க தூண்ற பக்கமா இந்த ஒரு பக்கம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அரியணாச்சி அவரோட ஆசைக்கு இணங்கி இருக்கும் பொழுது துரசிங்க பாத்துருவான். பார்த்துட்டு, என்ன நம்ம அத்தை எப்படி இருக்காங்களே, நமக்கு எப்படிலாம் சொல்லி வச்சாங்க, ஆனா இவங்க இந்த மாதிரி கீழ் இழிவான செயல ஈடுபட்டிருக்காங்கன்னு ரொம்ப கோவம் வரும். ஆனா அரியணாச்சி திடீர்னு என்ன பண்ணுவான், ஸ்காட்டத்தா ரெண்டு கையாலையும் தூக்கி கடல்ல தூக்கி எரிஞ்சிருவா. அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு முகம், அங்க அடிக்கிற கடல் காத்த அவரோட கருங்கூந்தலும் சேர்ந்து அடிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு வசனம் சொல்லுவா பாருங்க, எங்க நாட்டை சர்வாதிகாரம் பண்ண வெள்ள சதை கொண்ட மனிதனோட சதைய எந்த சுறாக்களும் விழுங்கி இனிமையா சாப்பிட வேணா, கடிச்சு கொதறி சாப்பிட்டுன்னு சொல்லுவா. அப்ப துரசிங்க அதை பார்த்து இப்படி தப்பா நினைச்சிட்டோமேன்னு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இத்தகைய வீரமான செயல்களில் ஈடுபட்டு அரியணாச்சி எதுவுமே பண்ணாத ஒரு பெண் போல நடந்து வருவா. இந்த இடத்துலதான் நம்மளோட ஆசிரியர் நம்ம தமிழ் பெண்களோட வீரத்தை பறைசாற்றும்படியே அதை அமைச்சிருக்காரு. அடுத்து என்னன்னா, காட்டுல இருக்கிற தவசியாண்டி அவரு விரக்தியில அவரோட சின்ன ஒரு 6 வயது மகளை கூப்பிட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாரு. அவரோட பேரு செவந்தி. இதுவரைக்கும் இருந்த 20 வருஷத்துல காட்டுல ஒரு மிருகத்தை கூட பார்த்து அவ பயந்ததே இல்லை. ஆனா அன்னைக்கு அவ ஒரு அலறல் சத்தம் கேக்குது. அதை பார்த்து தவசியாண்டி ஓடி வந்து என்னன்னு கேக்குறா. அவ பார்த்தது ஊர்ற பாம்பையோ கடிக்கிற சிறுத்தையோ பாயிர புலியோ கிடையாது, நடந்து வர மனுஷனை கண்டு. அப்பதான் தவசியாண்டிக்கு புரியுது, இந்த உலகத்துல நம்ம பயப்படக்கூடிய ஒரே விஷயம் மிருகமோ பேயோ கிடையாது, அது மனிதன் தானு. ஏன் மனிதன் வரானா, ஊர்ல திருவிழா நடக்க போகுது, அதை ஏற்பாடு பண்ண போறதே அந்த உள்நாட்டு துரோகி தான். எந்த துரோகி ரணசிங்கத்தை காத்து கொடுத்தானோ அவன் தான் திருவிழா நடத்த போறான். தவசியாண்டிதான் அந்த கோயிலோட பூசாரி. அவனை கூப்பிடுறதுக்காக தான் அந்த மக்கள் வராங்க. தவசியாண்டி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா, ரணசிங்கத்தை கொன்னது இவன் தான் தெரிஞ்ச ஒரே ஆளு தவசியாண்டிதான், அவனைதான் கொல்லணும்னு வந்திருப்பாங்க. அப்படி
அப்படி தவசியாண்டி ஊருக்குள்ள வரும்போது அவனை கொலன் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் அரியனாச்சியும் துரசிங்கமும் அவங்க சொந்த ஊருக்கு வருவாங்க. அப்ப அதே மாதிரி குருதியாட்டம் நடக்கும். நம்ம உள்நாட்டு துரோகி, அவன் பேரு உடையப்பன், அவனும் 21 கெடா வெட்டணும்னு வேண்டியிருப்பான். அவன் என்ன நினைச்சிருப்பானா, 21 கெடாவோட கெடாவா நம்ம பத்தி உண்மையை தெரிஞ்சுக்க தவசியாண்டியும் சேர்ந்து இறந்து போன்னு நினைப்பான். ஆனா அந்த தீவுல இருந்து தப்பிச்சு வந்த ரணசிங்கத்தோட மக துரசிங்கம் அதே மாதிரி குருதியாட்ட வேஷத்துல வைக்கோலை போர்த்திட்டு கையில வாழை ஏந்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த திருவிழாவில 21 கெடாவோட தலையும் வெட்டி வீழ விழுகும். அந்த 21 தலையோட சேர்ந்து 22வது தலையா உள்நாட்டு துரோகியான உடையப்போட தலையும் சேர்ந்து விழுந்து கிடக்கும். அதை வெட்டினு வேற யாரும் இல்ல, நம்ம ரணசிங்கத்தோட பையன் துரசிங்கம் தான். நூலோட கடைசி பக்கத்துல ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பாரு, நம்ம நாட்டுக்கு துரோகம் செஞ்ச எந்த மனுஷனா இருந்தா கூட கடைசியில அவன் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு கொடுத்திருப்பாரு. எத்தனையோ விஷயங்கள் நம்ம படிச்சிருந்தா கூட அந்த காலத்திலயும் இப்படி ஒரு வீரம், இப்படி ஒரு வைராக்கியம், இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்ட மனிதர்கள் நம்ம நாட்டுல வாழ்ந்தாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதனாலதான் இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த புக்கு நீங்களும் படிங்க. நம்ம நாட்டு மேல எப்படி எல்லாம் பற்று வச்சிருக்காங்க, அதுக்கு தலைவர்கள் எப்படி எல்லாம் போராடி இருக்காங்க, தலைவர்கள் மேல நம்ம எப்படி பற்று வைக்கலாம்னு இந்த நூலை படிச்சது வந்து எனக்கு தெரிஞ்சது. எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு என் கல்லூரிக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நண்பர்களுக்கும் இனிய நன்றி. நன்றி. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கதையாக இருந்தாலும் கூட அதனுடைய பின்னணியாக நிகழ்ந்த நாட்டினுடைய வரலாற்றை, குறிப்பாக சொல்ல போனால் அந்த சுதந்திர போராட்டம் போன்று இருக்கக்கூடிய வீர உணர்வுகளை எல்லாம் உள் பொதிந்து இருக்கக்கூடிய குருதி ஆட்டத்தை ஒரு தேர்ந்த கதை சொல்லலாக இங்கு முன்வைத்த முத்துவினோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். எலிசபெத் அம்மா அவர்களை இந்த நிகழ்வினுடைய கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சோர்வுற்ற மனநிலையில இந்த அட்டன் பண்ணுவோமா வேண்டாமான்னு கூட நினைக்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் சோர்வா இருந்தது. என்ன வெளியே போயிட்டு 3 மணி போல வந்தேன், படுத்திருந்தேன். சரி, அது வந்து ஒரு பழக்கமாயி போச்சு. ஒரு ஜோக் சொல்லுவாங்க இந்த வாத்தியார் ஒருத்தர் கதை, அதை நம்ம சிரிக்கிறதுக்காகவே சொல்லிட்டு சொல்றேன். ஒரு அவருக்கு பேரு பாவட வாத்தியார்னு வச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டா, அவர் காலைல எந்திரிச்சு சாயந்தரம் வந்த உடனே துண்டை கதவுல போட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் அடுத்த நாள் காலையில ஸ்கூல் போகும்போது அதே துண்டை தூக்கிட்டு போட்டு போயிடுவாராம். அப்படியே பழக்கத்துக்கு ஒரு நாள் தன்னுடைய குழந்தை ஒரு பாவடைய போட்டிருக்கு, அவர் அதை கூட கவனிக்காம பாவடைய தோல்ல போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாராம். அதுக்காக அந்த ஸ்கூல் அவருக்கு, அதே மாதிரி வியாழக்கிழமை ஆனாலே சாயந்தரம் 7 மணிக்கு இங்க வந்து உட்காந்துடணுங்கிற ஒரு பழக்கம் எனக்கு வந்துருச்சு. ஒரு இதை சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் வந்தது, கவிஞர் தகூர் அவர்கள் கீதாஞ்சலியை வாசித்த பொழுது, வாசித்து முடித்த பின் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்ததா அந்த எமோஷனல் இதுல. இந்த 2 நூல்களையும் கேட்ட பொழுது, இந்த அழகான குழந்தைகளின் கொஞ்சம் தமிழை கேட்கும் பொழுது, எனக்கு பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை. 2 கதைகளுமே உழைப்பால் உழைந்த உத்தமர், அந்த மலேசிய பெண், அவளுடைய கொஞ்சம் தமிழ் எவ்வாறு அவர் ஊக்குவித்தார் என்பதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் போல இருந்தது. அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த நூலை எப்படியாவது வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அவனுக்கு தூண்டி இருக்கிறார் அவருடைய முயற்சி. அவர் அதை சுருக்கமாக அந்த டைம்க்குள்ள அழகாக அதை சொல்லி முடித்த பாங்கு மிகவும் நேர்த்தியானது. பாராட்டுகள் கௌசல்யா உங்களுக்கு. இன்னும் நீங்கள் அதிக வளம் பெற்று அதிக புகழ் பெற உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்தது கோ காலேஜ் மேட், ஏன்னா நானும் கல்லூரி மாணவி இல்லையா, அம்மா அவர்கள். அவர்களும் மிக குருதி ஆட்டம். சில நேரங்களில் எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, காட் மதர் மாதிரி. அவங்க சொல்லுவாங்க, வெள்ளக்காரவங்க எதுக்கோ எவ்வளவுக்கோ நமக்கு கல்விக்கு இதுக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஆனா நாங்கள்லாம் அவங்க இருந்த காலத்துல கூட இருந்தோம், நாங்க அவங்க முன்னால உட்காரவே கூடாது. உன்னுடைய எனக்கு கொஞ்சம் போராட்ட குணம் ரொம்ப உண்டு. நீ எல்லாம் இருமா அந்த காலத்துல இருந்திருந்தா அவங்களை நீ மதிக்கவே மாட்டே, அவங்க செஞ்ச அந்த, அதாவது அடக்குமுறைகள். அதுல வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேற, கல்விக்காக சமூக பணி சந்த வேற, அது வேற கதை. ஆனா அந்த குருதி ஆட்டத்துல ஒரு பெண் தன் மானத்தை பற்றி கூட கவலைப்படாமல்
தன்னுடைய தந்தையை கொன்றவனை கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆக்ரோஷம், அந்த வீர மங்கைத்தனம், அதை அவள் அழகாக எடுத்து சொன்ன விதமும் மிகவும் நன்றாக இருந்தது. அருமையான குழந்தைகளே, இறைவன் உங்களை மென்மேலும் வளர ஆசீர்வதிப்பாராக. உங்களை இரண்டு பேருடைய அந்த நூல் வாசிப்பு பிரசன்டேஷன் மிகவும் அழகாக இருந்தது. கன்கிராச்சுலேஷன், தேங்க்யூ. கருத்துரை வழங்கி சிறப்பித்த எலிசபெத் அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு இளநிலை முதலாம் ஆண்டு வணிகவியல் மாணவி யுவராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். வணக்கம் ஐயா. சரி, கௌசல்யா நேருதாஸ் கூறுகின்ற நாவல் மிகவும் நன்றாக உள்ளது, எங்களுக்கு இந்த நாவல் மிகவும் பயன்படும் என்று கூறிய கருத்து புதுமையாக இருந்தது. இரண்டாவதாக முத்துவினா அவர்கள் கூறிய குருதியாட்டம் எனும் நூல் இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோருக்கு நன்றாக பயனுடையதாக இருக்கும் என்று கூறிய கருத்து ஆர்வத்தை தூண்டுவதாகவும் சிந்திக்கத்தக்கதாகவும் இருந்தது. இரு மாணவர்களுக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மாணவிக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 69வது நிகழ்வு. பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் செல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தொழில்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கிய மலேசிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் இளங்கலை கல்விக்கான அணியநிலை மாணவி செல்வி கௌசல்யா நேருதாஸ் அவர்கள் இளவழகு அவர்களின் லட்சிய பயணம் நாவல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். புலம்பெயர்ந்து மலேசியாவிற்கு தோட்டத்துக்கு வேலை செய்யும் மக்களுடைய வாழ்வியலை அவர்கள் துன்பங்களை எடுத்துரைக்கும் நாவல் என்று நூலை அறிமுகம் செய்ய தொடங்கியது முதல் தனது அழுத்தமான உச்சரிப்பினாலும் ஆழமான கருத்துக்களாலும் பல அரிய கருத்துக்களை அடுக்கடுக்காக எடுத்துரைத்த மாணவிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் வித்தாகினர். அடுத்தபடியாக சிவகாசி அகிரடர் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை இரண்டாம் ஆண்டு தாவரவியல் பயிலும் மாணவி முத்துவினோ அவர்கள் வேலராமமூர்த்தி எழுதிய குருதியாட்டமும் குறித்து கருத்துரை வழங்கினார். ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தின் எழுச்சிக்கு பின்னும் வீழ்ச்சிக்கு பின்னும் கண்டிப்பாக ஒரு சூழ்ச்சி இருக்கும் என்பதை கட்டபொம்மன் வரலாறு சான்று பகரும். அவ்வகையில் சூழ்ச்சியால் வீழ்ந்த ரணசிங்கின் கதையையும் அரியநாச்சியின் வீரம் தியாகத்தை தொடர்ச்சியாக மடை திறந்த வெள்ளம் போல எடுத்து வைத்த மாணவிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த எலிசபெத் அம்மா அவர்களுக்கும் மாணவி யுவராணி அவர்களுக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். அத்தோடு தொடர்ச்சியாக நம்முடைய இணைய கொண்டிருக்கின்ற மலேசியாவை சார்ந்த முனைவர் குடசிலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும், சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மேஜர் இளமவன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் கல்லூரி பிற கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.